0.185 gram of organic compound when treated with concentrated HNO3 and silver nitrate gave 0.32 gram of silver bromide. Calculate the percentage of bromine. So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இது வந்து எதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், எதை நம்ம குவாண்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரோமின், அதாவது ஹாலோஜன்ஸ். ஓகேவா? இப்போ ஹாலோஜன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல அந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோமின் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல என்ன இருக்கு, ப்ரோமின் இருக்கு. அப்போ அது நம்ம எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், தட் இஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் சில்வர். அதுக்கு நம்ம எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆர் ஃபியூமிங் கான்சென்ட்ரேட்டட் HNO3 அப்புறம் AgNO3 கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். நமக்கு என்ன ப்ரெசிபிடேட் வரும்னு பாத்தீங்கன்னா ஏஜி இருக்கு, இங்க AgBr ப்ரெசிபிடேட் வந்து கிளியர். சோ இதுவும் வந்து கேரிஸ் மெத்தட் ஃபார் எதுக்கு, கேரிஸ் மெத்தட் ஃபார் ஆர் ஹாலோஜன்ஸ். கேரிஸ் மெத்தட்ல ஏறக்குறைய நம்ம சேம் டைப் ஆஃப் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டோட வெயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0.185. அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய சில்வர் ப்ரோமைட், கிடைக்கக்கூடிய சில்வர் ப்ரோமைடோட வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.32 கிராம்ஸ், எல்லாமே கிராம். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோமின் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கேரிஸ் மெத்தட்ல பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோமின் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரிஸ் மெத்தட் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதாவது இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், AgBr எடுத்துக்கிறோமா, அதுல எத்தனை பிஆர் இருக்கு, மாலிகுலர் மாஸ் ஆஃப் பிஆர் என்ன கொடுத்துருக்காங்க 80. இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் பிஆர் இஸ் 80 டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் AgBr. டோட்டல் மாஸ் ஆஃப் AgBr என்ன, AG வந்து 108 பிளஸ் பிஆர் வந்து பிஆர் இஸ் 80. அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா 188 வருமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா. ஸோ இங்க என்ன பண்ணணும், கிவன் மாஸ் தட் இஸ் மாஸ் ஆஃப் பிஆர், மாலிகுலர் மாஸ் ஆஃப் பிஆர் பை டோட்டல் மாஸ், எந்த காம்பவுண்ட்ல இருக்கும் அதோட டோட்டல் மாஸ் அது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 188 into, so what is the precipitate, 0.32 divided by total weight of the organic compound 0.185 into 100. பாத்தீங்கன்னா எல்லாமே கிராம்ஸ் கிராம்ஸ், இதையும் கிராம்ஸ் கிராம்ஸ் இருக்கும், கேன்சல் ஆயிடும், நமக்கு பெர்சன்டேஜ் நம்பர்ஸ்ல மட்டும்தான் ஆன்சர் வரும். ஸோ கேரிஸ் மெத்தட் எல்லாமே நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, என்ன என்ன எலிமெண்ட் என்ன இது கேட்டிருக்காங்களோ அதோட மாலிகுலர் மாஸ், அது எத்தனை இருந்தா 1 இருந்தா 1, 2 இருந்தா 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைடட் பை எந்த காம்பவுண்ட்ல கேட்டிருக்காங்களோ அது டோட்டல் மாலிகுலர் மாஸ் எழுதிக்கணும், மல்டிப்ளைட் பை இதோட பிரெசிபிடேட் வெயிட் இன்டூ சாரி டிவைடட் பை டோட்டல் ஆர்கானிக் மாஸ். எப்பயுமே இந்த டபிள்யூ, இதை நம்ம டபிள்யூன்னு எடுத்துருப்போம், கிவன் வெயிட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட், அது எப்பயுமே எங்க வரும், டினாமினேட்டர்ல தான் வரும், இதுல வந்து நோ சேஞ்ச். கிளியர்? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் 73.6% வரும். ஸோ இதை 2 கேன்சல் பண்ணிட்டு, இது 5 இதையும் இதையும் 5 கேன்சல் பண்றீங்க, இதை 2 கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 73.6% வந்துடும். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபார்முலா, அவ்வளவுதான்.